ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் கலர் பேப்பரை வச்சு ரொம்ப அழகான ரொம்ப ஈஸியான ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நீங்கள் நிறைய கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதில் பண்ணலாம். ஸோ எந்த கலர் பேப்பர்னாலும் நம்ம வந்து 3 சர்க்கிள் தேவைப்படும். ஒவ்வொரு சர்க்கிளோட டயமீட்டரும் 4 சென்டிமீட்டர். இப்போ ஒரு சர்க்கிளை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பாதியை அப்படி மடிச்சுக்கணும். இது மடித்ததுக்கப்புறம் விரித்து அதோட வெளிப்பக்கத்தில் இந்த பக்கமாக இப்படி பாதியாக இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த டிப்பை மட்டும் பிடிச்சி இப்படி பாதியாக மடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பெட்டல் ஷேப்பில் கிடைக்கும். இப்படி இருக்கும். இதே மாதிரியே 3 சர்க்கிள்ஸையுமே நம்ம மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி பாதியாக மடிக்கிறோம் இல்லையா, அப்புறம் இப்படி திருப்பி பண்ணும்போது ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, அந்த டிப்பில் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். ப்ரெஸ் பண்ணி இது நல்லா இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அப்படி நின்றுக்கும். அதே மாதிரி கடைசியாக உள்ள சர்க்கிளையும் பண்ணிடலாம். இது டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ 3 நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படி வைக்க போகிறோம். கரெக்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். முன்னும் பின்னும் இல்லாமல் நல்லா ஒன்று போல் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதோடய மடிப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்டேப்லர் பின் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு அந்த 2 ஓரங்கள்லேயும் ஸ்டேப்லர் பின் போட்ட முன்னாடியும் பின்னாடியும் வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டு நல்லா இப்படி பிடிச்சிட்டோம்னா நல்லா ஒட்டிடும். இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து நம்ம எல்லா பெட்டல்ஸையும் இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டான குயிக்காக பண்ணக்கூடிய ஃப்ளவர் ரெடி ஆயிரும். பாருங்கள், டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் நிறையா கலர்ஸில் பண்ணி நீங்கள் வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி 3 கலர்ஸில் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்பவே அழகான பேப்பர் ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட புது சப்ஸ்கிரைபர் பத்மாவுக்கு ஒரு ஹை சொல்லிடலாம். ஹாய் பத்மா, என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதில் வர கிராஃப்ட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.